ஹலோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னா வந்துட்டு டிவி ஷோரூமில் இருக்கோம். சேலம் சீல்நாயம்பட்டி பைபாஸ் போகிற வழியிலே லொக்கேட்டாக இருக்குது. அந்த டிவி ஷோரூமில் வந்து பிராண்ட் நியூவாக வந்து நம்ம 24 மாடல் ஆர்டிஆர் 160 4V 2V ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக நம்மளை வந்து கிராண்ட் வின்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை எதிர்பார்க்கவே கிடையாது. நம்மளோட வீடியோ யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே இருக்கிற பைக் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி போட போகிறோம். அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அப்புறம் என்னென்ன நியூவாக வந்து என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம ரிவ்யூ பண்ணி போட போகிறோம். இப்போ நம்ம யார் யார் வந்திருக்கோன்னா, நான் அப்புறம் தருண் கோபிநாத் வந்திருக்காரு. ஆனால் நாங்கள் உள்ளே போய் ஃபன் பண்ணலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாருமே என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் உள்ளே வந்து ஷோரூம்குள்ளே எப்படியெல்லாம் ஒரு ப்ராசஸ் போகுது, அதை தாண்டி புது வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணால் என்னென்ன ப்ராசஸ் பண்ணி எப்படியெல்லாம் வந்து ஒரு இன்வைட் பண்ணி எல்லாத்தையுமே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃபன் பண்ணலாம், வாங்க. ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். நான் தான் தருண். இப்போ எதுக்குன்னா, எங்களையும் ஒரு யூடியூபர்னு மதித்து இந்த டிவி ஷோரூம்லேருந்து ஆர்டிஆர் 160 ரிவ்யூக்காக கூப்பிட்ருக்காங்க. ஆனால் என்னோடய ஃபேவரட்னா அப்பாச்சில் வந்து ஆர்ஆர் 310 எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிக்கும். ஸோ ஆர்டிஆர் 160 வந்து பவரில் வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ணாலும் என்னோடய ஃபேவரட் ஆர்ஆர் 310. 310க்கும் 160க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஈஸி இருக்குது. ஸோ இப்போ வந்து எதுக்காகனா, 160ல வந்து 2V அண்ட் 4V ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ நியூ லான்ச்சாக 2024 மாடல் இது. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா வாங்க நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உள்ளே போய் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இல்லைன்னா ஆட் பண்ணியிருக்காங்க, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த 160க்கும் இப்போ இருக்கிற 160க்கும் நியூ மாடல் ப்ரைஸ் ரேட்லேருந்து எல்லா டிஃப்ரென்ஸும் உங்களுக்காக ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறது உங்கள் சுதன் விளாகர் சேனல். வாங்க உள்ளே போகலாம். போகலாம். இப்போ என்னென்னா, 160 வந்து 4V வந்து இப்போ வந்து ஒரு டெஸ்ட் டிரைவுக்காக வெளியே போகுது. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து 2V இருக்குது, அதை நம்ம போய் பார்ப்போம். ஸோ இங்கே என்னோடய ஊறுபட்ட அப்பாச்சி பைக் இருக்குது. ஆனால் எனக்கு எப்பயுமே கண்ணு உறுத்துற ஒரே பைக்கு நம்ம ஆர்ஆர் 310 தான். ஸோ கூடி சீக்கிரத்துலேருந்து நம்ம ஆர்ஆர் 310 வந்து சுதன் விளாகர் சேனல் இன்கமில் கண்டிப்பாக நாம் வாங்குவோம். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டோட கண்டிப்பாக சுதன வண்டி வாங்குவார். வாங்குவோம், வாங்க போகலாம். இப்போதைக்கு நம்ம அந்த வேலையை பார்ப்போம். ஸோ அந்த லுக்கே என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம்னா, அயன் படம் தான். ஓப்பனாக சொல்லுனா அயன் படத்தில் சூர்யா ஓட்டினது தான். அது என்னென்னா, எல்லோ வித் பிளாக்ல வரும். இது ஃபுல்லாகவே பிளாக், ஒரு கிளாஸியான லுக்கில் இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிள் நமக்கு எனக்கு தெரிஞ்சு முன்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் பல்சர் மாதிரி இருக்குது காய்ஸ். இருந்தாலும் கோச்சிக்காதீங்க, உண்மையை சொல்கிறேன் காய்ஸ். வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டக்குன்னு வந்து நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போதே வந்து ஒரு அவ்வளோ ரன்னிங்னு வச்சுக்கோங்களேன் அந்த வண்டி. எதனால் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நம்ம என்ட்ரன்ஸ் ஆகிறோம், அப்போ தான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறோம். எடுத்த உடனே டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த நேக்கட் வெர்ஷன் சொல்கிறேன், அது வந்து டெஸ்ட் ட்ரைவ் போட்டு இப்போ வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து இன்னொரு மாடல் இருக்குது, 2V இருக்குது. 2V என்னென்னு, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். அதோட பட்ஜெட் வைஸ் எல்லாமே எனக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஷோரூம் வந்தோடனே வந்து வண்டி எடுக்கணும்னு ஒரு ஆசை வருது எனக்கு. 310 மட்டும்தான் வந்து நல்லா ஒரு ஷோரூம்லேயே நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இந்த மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலாக. மலையில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்கவோட ட்ரம் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து 90ஸ்லேருந்துமே ட்ரம் தான் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதாண்டி வந்து மெயினான விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் ஒரு பைக்கர்ஸ் எதுவுமே நிறைய பேர் விரும்புவாங்க, பிளைன் பிளாக்ல இருந்தால் என் வண்டி நல்லாயிருக்கும், பிளைன் பிளாக்ல தான் நான் மாற்ற போகிறேன், வண்டி எடுத்து நான் மாடிஃபை பண்ண போகிறேன் பிளைன் பிளாக்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கு எல்லாமே பிளைன் பிளாக்குன்னு ஷோரூம்லேருந்தே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயுமே வந்து வேறு கலர் பார்க்க முடியாது, ஃபுல்லாகவே பிளைன் பிளாக்ல கொடுத்து நல்லா ஒரு மாடிஃபை பண்ண வண்டி மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 2V மாடல்னு வந்து சொல்கிறாங்க. 4V மாடல் வந்து டெஸ்ட் ட்ரைவ் போயிருக்கு. அந்த மாடல் வந்த உடனே உங்களுக்கு அந்த மாடல் பற்றி உங்களுக்கு என்ன அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பை காய்ஸ். இப்போ வந்து நம்ம ஆர்டிஆர் 160 4V வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கிட்டவே கொஞ்சம் முடிச்சு வந்துடலாம். மழை வேறு வர மாதிரி இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபஸ்ட், ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். டிரைவில் நம்ம ஹெல்மெட் நம்ம போட்டே ஆகணும். ஸோ நம்ம டிரைவ் உட்காரும் போது பில்லினராக நம்ம சுதனூலாகவும் வருவார். அண்ட் அவுட்டர் லுக்கில் பார்த்தோம்னா, ஒரு ப்ரைஸ் வந்து 1 lakh வந்து ஒரு வேறு லெவலில் நான் சொல்லுவேன். ப்ரைஸ் இவ்வளோ கம்மியாக அண்ட் 160 சிசி பவரில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அப்பாச்சி தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ப்ரைஸ் கம்மியாகவும் பவர் லுக் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ், நீங்கள் வந்து காலேஜ் பர்சன், நீங்களே ஒர்க் போகிறீங்க அப்படின்னா வந்து எல்லாத்துக்குமே இந்த வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ட்ரைவ் பார்த்துடலாம், வண்டியோட பவர் நம்ம செக் பண்ணிடலாம்.
ஸோ வண்டியோட ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் இருக்கு கேளுங்க, சூப்பராக இருக்கு. என் மைக் கிட்ட போடா. ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ ரைட் போகிறோம். இவனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா கூட தெரில எனக்கு. அதாவது இந்த சேனல்லே லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான் காய்ஸ். நானுமே எல்எல்ஆர் அப்ளை பண்ணிட்டேன். எல்எல்ஆர் தான்டா, அது எல்எல்ஆர் அப்ளை பண்ணது பெரிய விஷயம். அதுவும் ஃபோர் வீலர் எல்எல்ஆர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இப்போ வண்டி, ஆனால் வண்டி நல்லாயிருக்கு. பின்னாடி உட்காரத்துக்கு என்ன சீட் நல்லா இதாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ பவர் வந்து இதுக்கு மேலே ஒரு 160 வச்சுருக்கேன். அதுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப ஹைவேஸில் அழுத்த முடியாது. இந்த ரோடு சர்வீஸ் ரோடு தான் இப்போதைக்கு நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் பக்கமாகி முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேற்றப்பட தான் நம்ம பண்ணி ஆகணும். லெஃப்ட் போகலாம்னு நினைக்கிறேன். ஆ, லெஃப்டில் போயிருக்கேன். ஸோ இண்டிகேட்டர் நல்லாயிருக்கு. இண்டிகேட்டரு விசிபிலிட்டி, ஸோ இண்டிகேட்டர் வந்து எல்சிடி இண்டிகேட்டரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், லைட்டை பொறுத்த வரைக்கும், இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லா வண்டிக்கும் சரி. இண்டிகேட்டர் மறக்கண்டா மாப்பிள்ளை தேடியிலேருந்து. அதே தான் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். இங்கே இங்கே வந்து ஒரு ஒரு தாட்டி வந்துட்டு போனால் போதும். நல்லா இருக்காங்கல்ல? இதெல்லாம் பண்ணவே கூடாது. என்ன வந்து சாரி யுவரானர். வணக்கம்மா. வணக்கம்மா. வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு காய்ஸ்? வண்டி நல்லா இருக்கு, நல்லா பின்னாடி உட்காந்து போக சூப்பராக இருக்கு காய்ஸ். நல்லா சீட் வந்து, ஏன்னா ஆக்சுவலாக நான் அந்த 150cc மேலே இருக்கிற வண்டி பின்னாடி உட்காந்தாலே பேக்கெல்லாம் பயங்கரமாக எதிராக 150. அப்பாச்சி ஃபுல்லாகவே 160 தாங்க. இல்லைங்க, ஜென்ரலாக சொல்கிறேன் நான். ஜென்ரலாக வந்து 150 என்னது, அந்த 150cc கீழே இருக்கிற வண்டியில் உட்காந்தாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த இது இருக்குதுல்ல, ஐயோ சாமி, சீட்டு சும்மா அப்படியே தக தக தகன்னு எரியுது. ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. சீட் நல்லா குஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு லட்சத்துக்கு இந்த வண்டி ஒர்த்து தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஒரு லட்ச ரூபாய்க்கு கேட்டுறாங்க. சஸ்பென்ஷனும் நல்லா தான் இருக்குது. நல்லா அந்த ஒரு மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது தாண்டி அந்த ஹைட்ராலிக் பவர் நல்லா இருக்கு. நல்லா ஒரு பின்னாடி ஆக்ஷன் தம்மு தம்மு நூல் வரது போல இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒரு கப்பலாக போனாலும் வேறு லெவலில் இருக்க மாட்டேங்குது. இப்போ எவ்வளோ ப்ரொஃபஷனலாக பேசிகிட்டு இருக்கோம். இல்லை இப்படி கப்பலுக்கு கப்பலு சாரி இல்லை எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஒரு ஃபேமிலி யூஸுக்கும் சரி, ஒரு கப்புள், அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இல்லை குழந்தைக்கோ, எல்லாருக்குமே இது பக்காவான வண்டி தான் நான் சொல்லுவேன். சேஃப்டியாக இப்படி போகலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இப்படி போகலாம் நான் வந்து அப்படின்ட்டு. ஸோ என்ன பார்த்தா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். அதுக்குமே சரி, இப்போ பொதுவாக வந்து வேகமாக போய் நம்ம வேகமாக போகிறத வந்து தவிர தப்புன்னு சொல்லுவேன். எப்படின்னா நம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காக போகிறோம். ஆனால் அது ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. போய் சொல்லணும் எப்பயும் போல் அந்த நம்ம கையிலே எல்லா எம எருமையில் எப்போ வருவான்னு சொல்லவே முடியாது. அதனால் என்ன சொல்கிறேன்னா சேஃப் அண்ட் செக்யூராக கண்டிப்பாக போங்க. பெற்றவங்களை அடை வச்சிடாதீங்க. வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆகி பெற்றவங்களை அடை வச்சிடாதீங்க. ஸோ சேஃப்டியாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு. திருப்பி இங்கே ஷோரூம் வந்தாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல வரேன். நான் தப்பாக நினச்சிடாதீங்க. வண்டி
பவர் வேற இல்ல एक्चुअली நான் அப்படி எது சொல்ல வரல நான் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு லுக் பாத்தீங்களா ஃப்ரண்ட்ல அந்த லுக் லுக்க தாண்டி அத தாண்டி பாத்தீங்கன்னா அந்த 1 லட்சம் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வண்டினு சொல்லுவேன் 1 லட்சம் பட்ஜெட்ல பெஸ்டன் குவாலிட்டி அண்ட் இன்ஜின் பவர் அத தாண்டி எல்லாமே இருக்கு தாண்டி வருது அவன் திரும்பிட்டு போக சொல்லவனா மாரா